சாப்டர் ஃபோரில் ஜாமெட்ரியில் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி பார்ட் எடுக்கிறோம். அதில் ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க எக்ஸசைஸ் 4.1, 4.2, 4.4. ஓகே, இந்த 3 எக்ஸசைஸில் ஜாமெட்ரி கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி. அதில் என்ன கான்செப்டெலாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஓவராலாக நினச்சிங்க ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த டயக்ராம் மெமரி டயக்ராம் தகுந்தாப்பில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை பார்க்குறோம் அவ்வளோதான். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ சிமிலர்னு நினச்சிங்க ஒரு ட்ரையாங்கிளை அதை அப்படி ஜூம் பண்ணி அதோட சிறுசாகவோ பண்ணிங்கன்னா அதுக்கு பிறகு சிமிலர் சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி உள்ள இந்த லெசன் ஸ்டார்டிங்கில் ஆக்டிவிட்டி மூலமாக சொல்லியிருப்பேன் சிமிலர்னா என்னென்னு. அதில் என்ன செய்வாங்கன்னா டூ மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ன செய்வாங்கன்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க, இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸு அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸும் என்னவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது மேலே இருக்க நம்பர் ஸ்மாலாகவும் கீழே இருக்க நம்பர் பிக்காகவும் இருக்கும் இன்னும் ஃப்ராக்ஷன் ஃபார்மில். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே 7/3 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது பிக் டூ ஸ்மால் ஆயிரும். இந்த பிளேஸ் இருக்கும்போது 3/7 வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நியூமரேட்டர் நினைச்சிங்க ஸ்மாலாக இருக்குது, டினாமினேட்டர் வந்து பிக்காக இருக்குது. இந்த மைக்கில் ஒரு ரேஷியோ ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இங்கே வரும்போது நினைச்சிங்க அப்பர் பிக்னு போட்டிருக்காங்க, அப்போ 7 மேலே இருக்கும் கீழே 3ன்றது மைக்கில் இருக்கும். ஸோ இந்த மைக்கில் என்ன செய்வீங்க சிமிலர் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணுங்கன்னு கொடுத்துருப்பாங்க அதில். ஓகேவா? இது ரெண்டு கான்செப்ட் தான். இந்த பிளேஸ்க்கு வந்து பாருங்கள் எக்ஸசைஸ் 4.2 இங்கே ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண சொல்லுவாங்க. இங்கே சிமிலர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும், இங்கே ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது மீடியன் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் அதை வச்சு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். அது போக என்ன செய்யுங்க பேஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் பேஸு, அப்புறம் வந்து என்ன செய்ய வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ், வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ். இதெல்லாம் போக எக்ஸஸாக இந்த மூணாவதாக ஒரு வேல்யூஸ் கொடுக்கும்போது என்னென்ன டைப்பில் ட்ரா பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன செய்ய மீடியன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டூ வேல்யூஸ் கொடுத்துட்டு அது போக மீடியன் கொடுத்தாங்கன்னா இதை ட்ரா பண்ணணும். அப்புறம் மீடியன் கொடுத்துருப்பாங்க, அது கூட என்ன செய்ய ஆல்டிடியூடும் ஃபைன் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இங்கே ஆல்டிடியூட் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம ட்ரா பண்ணணும். இந்த பிளேஸ் என்ன செய்வீங்கன்னா ஒரு பைசெக்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த பைசெக்டர் வந்து என்ன செய்தாங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பைசெக்ட் மீட்டிங் பாயிண்ட் அண்ட் டூ எனி ஒன் பாயிண்ட்ஸ் ஆன் த பேஸ். இப்போ எக்ஸாம்பிள் இதான் ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்களேன், இதான் என்ன செய்ய பைசெக்டர், இந்த ஆங்கிளை டூவாக ஸ்பிளிட் பண்ணுது. ஓகேவா? அப்படி ஸ்பிளிட் பண்ணும்போது இந்த லைன் இஸ் கால்டு பைசெக்டர், இதுக்கு பேர் தான் பைசெக்டர் சொல்லுவாங்க. ஓகேவா? பைசெக்டர், இந்த பைசெக்டர் வந்து மீட் ஆகுதா, இந்த மீட்டிங் பாயிண்ட்டும் அப்புறம் இதான் பேஸு, இதுதான் பேஸு. ஓகேவா? இந்த பேஸினுடைய எண்டு பாயிண்ட்ஸ் இதுவோ இதுவோ, இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதர்வைஸ் இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நினச்சிங்க இந்த டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே நினச்சிங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மீட்டிங் அந்த பைசெக்டர் மீட்டிங் பாயிண்ட் டூ எனி ஒன் எண்டு பாயிண்ட் ஆன் த பேஸ். ஓகேவா? அந்த பிளேஸ்லேருந்து என்ன செய்ய வேல்யூஸை கொடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.4 இங்கே டேஞ்சன் ட்ரா பண்ணணும். டேஞ்சன்னா தொடுகோடு. ஓகே, ஒரு சர்க்கிள் மேலே ஏதாவது ஒரு லைன் வந்து டச் பண்ணி வச்சிங்க அது பேர் டேஞ்சன் சொல்லுவாங்க. அந்த டேஞ்சன் ஏதாவது என்ன செய்யுங்க இங்கே டூ பார்ட்டாக பிடிக்கிறாங்க, ஏ டேஞ்சன் டூ டேஞ்சன். ஏ டேஞ்சன்னா ஏதாவது ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள் மேலே ஒரு லைன் டச் பண்ணி போச்சுன்னா இந்த இந்த பாயிண்ட் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் இன்டர்செக்ட் ஆகணும். இந்த லைன் இஸ் கால்டு டேஞ்சன்ட். ஓகேவா? இந்த லைன் நினச்சிங்க ஒரே ஒரு லைன் தானே, அப்போ ஏ டேஞ்சன்ட். ஓகேவா? இங்கே டூ டேஞ்சன்ட், ஒரே சர்க்கிள் மேலே டூ லைன் வந்து டச் பண்ணி போகணும். இங்கே ஒரு லைன் டச் பண்ணி போகிறாங்க, இங்கே ஒரு லைன் டச் பண்ணி போகிறாங்க. ஓகே, அப்போ இங்கே நினச்சிங்க டூ டேஞ்சன் வந்துருக்கா, இதான் டூ டேஞ்சன்ட் ஃபார்முலா. ஸோ அதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அங்கே உள்ளே வரும்போது பார்த்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் பாருங்கள், அதான் யூஸிங் சென்டர். இங்கே ஏ டேஞ்சன்டாக டூ வேல ட்ரா பண்ணுறாங்க, ஒன்று யூஸிங் சென்டர், சென்டர் மட்டும் யூஸ் பண்ணி செய்கிறாங்க. யூஸிங் அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், இதுக்கு பேர் அல்டர்னேட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் படிக்கும்போது டேஞ்சன்ட் கார்ட் தியரம் அதுக்கு நேம் வச்சுருந்தாங்க, நீங்கள் எதனால் யூஸ் பண்ணிக்கலாம், புக்கில் இதுதான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் வச்சு தான் ஏ டேஞ்சன் ட்ரா பண்ணணும். இங்கே டூ டேஞ்சன்ட் கொடுத்துருப்பாங்க அல்லது எ பேர் ஆஃப் டேஞ்சன்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஃபார் த ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி. ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 4.1 என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு டைப் இருக்குது. எக்ஸசைஸ் 4.2 ஒன் டூ த்ரீ ஃபோர் டைப்ஸ் இருக்குது. எக்ஸசைஸ் 4.4 வந்து நினச்சிங்க த்ரீ டைப்ஸ் இருக்குது, அதில் ஏ டேஞ்சனில் டூ டைப்பும் டூ டேஞ்சனில் ஒன்று இருக்குது. ஓகேவா? இதில் ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க, இன் சம் பிளேசஸில் டயமீட்டர் கொடுத்துருப்பாங்க, டயமீட்டரில் ஆஃப் வந்து ரேடியஸ்னு சொல்லி இந்த பிக்சர் ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இனிமேல் நம்ம உள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். இதில் நான் இப்போ டீச் பண்ண போகிறது வந்து 4.1. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வரலாம். எக்ஸசைஸ் 4.1 சாப்டர் 4 வருது, கொஸ்டின் நம்பர் 11. ஸோ அதில் பாருங்கள் ஊரில் நான் என்ன அந்த எக்ஸசைஸில் இருக்குது அப்படிங்கிறது லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸசைஸ் 4.1. ஸோ அதில் ரெண்டு டைப்பாக இருக்குது, எது ட்ரா பண்ணோம், இதில் வந்து நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். சிமிலர் ட்ரையாங்கிள்னு நினச்சிங்க அதில்
சம்ஸ் வந்து எக்ஸாம்பிளில் 4.10 கொஸ்டின் நம்பர் 10-11 வந்து இந்த த்ரீ சம்ஸ் வந்து நினைச்சிங்க, மேலே வந்து ஸ்மாலாகவும் கீழே வந்து பிக்காக இருக்கும், அதாவது ஒரு ஃப்ராக்ஷனில் இந்த எக்ஸாம்பிளில் வரும், மேலே 4/5 இருக்குது. ஸோ இது வந்து நினச்சிங்க டைப்பும் இந்த டைப்பில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் பிக் பை ஸ்மால் மேக் இப்போ நியூமரேட்டர் வந்து நினச்சி நமக்கு வந்து பிக்காக இருக்கணும், டினாமினேட்டர் வந்து ஸ்மாலாக இருக்கணும். அதில் எக்ஸாம்பிள் 4.11 கொஸ்டின் நம்பர் 12-13 இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு சம் நீங்கள் பார்த்தாலே போதும், இது அந்த த்ரீ சம்ஸும் பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது ஒரு சம் நான் அதில் என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு டீச் பண்ண போகிறது வந்து 11th சம் மட்டும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த 11th சம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சிக்கலாம், அந்த த்ரீ சம்ஸும் நீங்கள் செஞ்சிடலாம். ஓகேவா, ஸோ அது சிமிலர்னா என்ன ஒரு துப்பு நான் ரீகால் பண்ணுதேன், இதான் ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளுக்கு சிமிலராக இதை எடுக்கிறேன். ஓகேவா, இதுக்கு மேலே அதை வச்சு பார்க்குறேன். ஓகேவா, ஸோ இவங்களை இப்படி ட்ரா பண்ணலாம் அல்லது இவங்களை ஒரு கார்னர் கொண்டு வராங்க. ஓகேவா, ஸோ இப்படி ட்ரா பண்ணிங்கனாலும் இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ட்ரையாங்கிள் சிமிலர். ஓகேவா, ஸோ இது பிக்காக இருக்கும், இது பிக்காக இருக்கும், இது ஸ்மாலாக இருக்கும். ஓகேவா, இதே நமக்கு கொஸ்டினில் கொடுக்குறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4/5 அப்படிங்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நினச்சிங்க 4 ஆகும், செகண்ட் ட்ரையாங்கிள் வந்து 5 இருக்கும். 4 நாம் வரையணும், 5 அதுக்கப்புறம் நினச்சிங்க ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே உங்களுக்கு கொஸ்டினில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, டினாமேட்டில் என்ன இருக்கோ அந்த ட்ரையாங்கிள் தான் ட்ரா பண்ணணும் நம்ம. ஓகேவா, அப்புறம் அந்த நியூமரேட்டில் இருக்க அந்த 4 பார்த்தீங்கன்னா அது ஸ்மால் ட்ரையாங்கிளுடைய ரேசியஸ், அது அதுக்கு இன்சைடில் ட்ரா பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அப்போ எப்போதுமே நினைச்சிங்க இந்த 2 டைப்ஸுமே டினாமேட்டில் இருக்காங்களோ அந்த டைப்புக்குள்ள ட்ரையாங்கிள் தான் நம்ம ட்ரா பண்ணணும், அந்த சைஸ்க்குரிய ட்ரையாங்கிள். ஓகேவா, ஸோ இப்போ நான் நினச்சி போகிறேன் இந்த பேஸில் 5 தான் கிரேட்டர், அப்போ இந்த கிரேட்டர் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் ட்ரா பண்ண போகிறேன். உங்கள் புக்கில் இதில் ரஃப் டயக்ராம்னு ஒரு கண்டிஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல இந்த சம்ஸ்க்கு வந்து இனி எக்ஸாம்பிளில், ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ராப் பண்ணிக்கலாம், ரஃப் டயக்ராம் ட்ராப் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, ஸோ இப்போ இதில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அந்த பாட்டு மட்டும் ரைட் பண்ணிக்கிடுவோம், அப்புறம் சம்க்குள்ள நேராக போயிடலாம். ஸோ கிவன் பிளேஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து ரேஷியோவில் இருக்கணும், ஸ்கேல் அதாவது ஸ்கேல் ஃபேக்டர் இங்கே 4/5 இங்கே மைக்கில் கொடுத்துருக்காங்க, இங்கே இந்த ஸ்கேல் கூட ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சிமிலர் ட்ரையாங்கிள் ஸ்கேல். ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 4/5, இது 1 விட கிரேட்டர் அப்படி தானே, சரி 1 விட அதாவது ஃப்ராக்ஷனில் டினாமேட்டரில் வந்து பிக்காக இருந்தால் அது சுமால் நம்பர் ஆயிரும், எது 1 விட சுமாலாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்படி நம்ம டினாமேட்டர் என்ன இருக்கோ அந்த ரேஷியோவில் தான் நம்ம நினைச்சு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அப்போ இதில் நினைச்சிங்க டயக்ராம் ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எந்த மெஷர்மெண்ட்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் ஓரலாக ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்காங்க, அந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா, அந்த ஸ்ட்ரெயிட் லைனை ப்ராப்பராக ட்ரா பண்ணுங்க. ஓகேவா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, ஸோ மேலேயும் கீழேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி செய்யுங்க, அப்போ தான் சம் செய்ய முடியும் உங்களால், இல்லைனா சில ஸ்பேஸில் வந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ நான் பண்ணி இந்த ப்ளேஸில் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஓகேவா, இதான் அவுட் சைடில் இருக்க பிக் ட்ரையாங்கிள், எந்த மெஷர்மெண்ட்னாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க அப்படி தானே. ஸோ அப்போ இந்த ப்ளேஸ் நினைச்சிங்க நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க, இந்த ஸ்பேஸ் எவ்வளோ தூரம் ஆக்குபை பண்ணியிருக்கோ அது தந்தாப்பில். ஓகேவா, அப்புறம் நினச்சிங்க தேர்ட் சைடு ட்ரா பண்ணுவோம், ஃபஸ்ட் சைடு தேர்ட் சைடு. ஓகே, அவங்க ட்ரையாங்கிளோட நேம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நமக்கு, LMN எந்த பிளேஸ்னாலும் நேம் வச்சுக்கோங்க, நான் இந்த பிளேஸ்க்கு எல்னு வச்சுருவேன், இங்கே எம்னு வைக்கிறேன், இங்கே என்னு வைக்கிறேன். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் பாருங்கள், அவங்க என்ன சைடு டினாமேட்டர் ரேஷியோஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டினாமேட்டர் ரேஷியோ வந்து 5. ஓகே, அப்போ என்ன இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள், ஆப்போசிட்டில் வி ட்ரா ஏ லைன், அதுவும் என்ன செய்ய எந்த மெஷர்மெண்ட்னாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் என்ன செய்யணும் எல்லுங்க விட கம்மியாக இருக்கணும். இந்த பார்த்தீங்களா, இதான் எல்லு மைக்கில் வரும் நமக்கு இப்படி இந்த ஷேப்பில், இதை விட கம்மியாக இருக்கணும், இதை விட அதிகமாக போயிடக்கூடாது, அப்புறம் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண முடியாது, கஷ்டப்படுவீங்க. ஓகேவா, ஸோ அதான் இதை அக்யூட்டாங்கன்னு சொல்லுவாங்க, இதை என்ன சொல்லுவாங்க அக்யூட்டாங்கிள், இதை விட இப்படி கம்மியாக போட லெஸ்ஸாக இருந்தால் 90 டிகிரி கம்மியாக வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ரே ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த ப்ளேஸில் நான் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதை தான் கனெக்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம், பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காம்போஸ் எடுத்துக்கணும். ஓகே, காம்போஸில் என்ன செய்யணும் எவ்வளோ மெஷர்மெண்ட் உங்களால் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, மினிமமாக மேக்ஸிமமாக எடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்து இப்போ டினாமேட்டில் 5 இருக்குது, சில பிளேஸில் 7 இருக்கும், அப்போ 7 ஆர்க்கு இங்கே வரைக்கும் கட் பண்ணிகிட்டே வரணும், சிலவங்க இருந்து காம்போஸ் எடுக்கும்போது இவ்வளோ தூரம் எடுப்பாங்க 1, 2, 3, 4 அப்படின்னு எக்ஸஸ் போயிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்ய நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்துக்கிட்டு, ஓகே நான் காம்போஸில் நினச்சிதேன் ஒரு ஸ்மால் லென்த் எடுக்கிறேன், அப்படி எவ்வளோனா எடுத்துக்கலாம் நம்ம,
ஸோ அதில் எந்த இது வராது. ஓகேவா, நான் அந்த பிளேஸ்லேருந்து உள்ளத்தில் எடுத்துக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறேன் நமக்கு எத்தனை வருது. ஃபைவ் தான் டினாமினேட்டரில், ஃபைவ் லென்த் வரணும். இந்த கட் பண்ண பிளேஸில் தான் அப்ராக்சிமேட்டாக வச்சு பாருங்கள், 1, 2, 3, 4, 5. அப்போ எனக்கு இந்த பிளேஸ்க்குள்ளே வருது. ஸோ அந்த மெஷர்மெண்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகேவா, ஸோ நவ் ஐ ட்ரா தேர். ஸோ எல்லுனுடைய பிளேஸில் இந்த காம்போஸ்டினுடைய எட்ஜை வைக்க போகிறோம், ஷார்ப் எட்ஜை. ஓகேவா, அந்த பிளேஸ்லேருந்து வி ட்ராய ஆர்க்கு. ஓகேவா, அப்போ ஒன் ரேஸ் ஃபைவ் ரேஸ் எவ்வளோ ஒரு பாட்டு நம்ம ட்ரா பண்ணிட்டோம்னு அர்த்தம். அங்கே என்ன கொடுத்துருவோம், ஃபைன் கொடுத்துருவோம், ஃபைவ் டைம்ஸ் ஒன் ஃபினிஷ் பண்ணிச்சு. மறுபடியும் அந்த இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய அந்த கா ஆர்க்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த காலர் பிளேஸில் நெக்ஸ்ட் வச்சுக்கோங்க, 1 அப்புறம் 2. இப்போ 2 ரேஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்புறம் அதே பிளேஸ்லேருந்து என்ன செய்யுங்க, 3, நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு 5 ஆர் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா, இந்த லென்த்து எவ்வளோனா இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் நான். சார் இதில் எவ்வளோ லென்த் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது, இந்த புக்கில் எந்த மெஷர்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லை. இந்த ரேஷியோ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதாவது 4/5 இங்கே ஃப்ராக்ஷன் ஃபார்ம் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். டினாமேட்டில் என்ன இருக்கோ அந்த லென்த்தை தான் நம்ம ஆர்க் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பிளேஸ் இங்கே இங்கே 5 இருக்கிறதுனால 1, 2, 3, 4, 5. ஓகேவா, ஸோ ஃபைனலாக இந்த ஃபிஃப்த் பிளேஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஃபிஃப்த் ஆர்க்கு, அந்த ஆர்க்கையும் அப்புறம் என்ன செய்ய எம்முன் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இவங்களுக்குலாம் நேம் கொடுங்க. ஓகே, நேம் கொடுக்கும்போது இந்த பிளேஸ்க்கு நம்ம புக்கில் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா, கியூ, அப்புறம் இந்த பிளேஸில் எல் இருந்துச்சுன்னா L1, L2, L3, L4, L5 போடுங்க. கியூன் இருந்துச்சுன்னா Q1, Q2, Q3, Q4, Q5 வச்சுருக்காங்க. நீங்கள் எதனால் கொடுத்துக்கலாம். ஆனால் இங்கே எல்ன்றதுனால என்ன செய்ய இந்த பிளேஸில் நான் L1, L2, L3, L4, L5. இப்போ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் சேமாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு என்ன நேம் வைக்க கரெக்டாக இருக்கும், நம்ம எடுத்தது கரெக்டாக இருக்கும், மிஸ்டேக்ஸ் விட மாட்டோம் அப்படிங்கிறக்காண்டு அதே லெட்டர்ஸில் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஜாயின் L5 & M, இவங்களை இவங்களும் நெசிங்க ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா, சரி இந்த ப்ரொசீஜர் எதுக்கு சார் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளில் 5 பார்ட்டாக ஸ்பிளிட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே நெசிங்க நியூமரேட்டரில் 4 கொடுத்துருக்காங்களா, 4th பார்ட்டை கொண்டு இங்கே மார்க் பண்ணதுக்கு தான் இதை யூஸ் பண்ணணும். ஓகேவா, அப்போ அதை மார்க் பண்ணது வந்து கரெக்டாக இருக்கணும் நமக்கு. அப்போ அந்த பிளேஸ்க்கு என்ன செய்யுங்க, அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த லாஸ்ட்டு 5 பார்த்தீங்களா, அந்த பிளேஸ்லேருந்து ஒரு அப்ராக்சிமேட் லென்த்து இவ்வளோ தான் இருக்கணும்னு தேவையில்லை, இந்த பிளேஸ் இருக்கும்போது ரொம்ப பெருசாக தெரியுது மாதிரி தெரியுது. அப்போ அதை விட என்ன செய்யுங்க, கொஞ்சம் கம்மியாக வச்சு இந்த ஆர்க்கை குறைக்க போகிறேன். ஓகேவா, அப்போ என்ன செய்யணும், இங்கே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணணும், அதுதான் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நினைச்சிங்க ஒரு ஆர்க்கை நான் ட்ரா பண்ணேன், ட்ரா பண்ணிட்டோமா. ஓகேவா, சரி இந்த ஆர்க்கை ட்ரா பண்ணியாச்சு, அப்புறம் இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கணும். ஓகேவா, அதே ரேடியஸ் லென்த் தருது. இங்கே 4th பிளேஸ்னா கொடுத்துருக்காங்க, நியூமரேட்டர்லேருந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4 4th பாயிண்டில் நினச்சிங்க என்னுடைய எட்ஜை வச்சு இந்த ஆர்க் என்ன இருக்கோ அதே லென்த்தை வச்சு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. ஓகேவா, எவ்வளோ தூரம் வந்தாலும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு எக்ஸஸ் ஆகிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ட்ராப் பண்ணியாச்சா, இதுலேருந்து சார் இது நான் எக்ஸஸ் ஆகி கொஞ்சம் ட்ராப் பண்ணு நினச்சேன் சார் இப்படி அப்படின்னா ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேவா, ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு இப்போது இந்த ஆர்க்கினுடைய லென்த்தை மெஷர் பண்ணணும், இதை வச்சு இந்த காம்போஸை வச்சு மெஷர் பண்ணணும். ஓகேவா, நான் மெஷர் பண்ண பாருங்கள், இந்த பிளேஸ்லேருந்து இங்கே வந்திருக்கு. ஓகேவா, கரெக்டான மேக்ஸிமம் எந்த மிஸ்டேக்ஸும் வர பார்க்கணும். சரி இந்த மெஷர்மெண்ட் மெஷர் பண்ணால் அப்படியே எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அப்படியே எடுத்து என்ன செய்யணும், இந்த ஆர்க் ட்ரா பண்ணிருக்கு பார்த்தீங்களா இந்த பிளேஸு, இந்த பாயிண்ட்டு. ஓகே, அந்த பாயிண்ட்டில் இந்த காம்போஸ்டினுடைய ஷார்ப் எட்ஜை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் கூட மாறக்கூடாது, அப்படின்னா தான் இந்த லைன் பேரலாக வராமல் இருக்கும், இல்லைன்னா பேரலாக வராமல் போயிடும். ஓகேவா, ஸோ அப்புறம் என்ன செய்யுங்க, இந்த ஆர்க்கை அப்படியே இன்டர்செக்ட் பண்ணுங்கள், இன்டர்செக்ட் பண்ணியாச்சா. ஓகேவா, என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆர்க்கை ட்ரா பண்ணோம், அதே ட்ரா பண்ணியாச்சு, அப்புறம் என்ன செய்யுங்க, இந்த ஆர்க்குடைய லென்த்தை மெஷர் பண்ணோம், ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ இந்த 2 ஆர்க்கு இன்டர்செக்ட் பண்ணியிருக்கேன் இந்த பிளேஸை. ஓகேவா, அந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணி லைன் ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ இந்த பிளேஸ் இருந்துச்சிங்க இங்கேவும் இந்தவும் இது ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணோடனே வென் வில் மீட் எல்எம் அந்த பிளேஸில் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க பண்ணுங்கள். இப்போ இவங்களுக்கு நேம் என்ன வைக்கலாம், இங்கே என்ன நேம் இருக்கோ அதுக்கு ஒரு டேஷ் போடுங்க, M-. ஓகேவா, அப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யுங்க, இங்கே ஒரு பாயிண்ட் வரும், அந்த பாயிண்ட் என்ன வரும், இந்த என்னன்னா அது N-னு போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், இந்த சுமால் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணதுக்கு தான் நம்ம என்ன செய்தோம், இந்த ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுவோம். ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்க, அதேமாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா, ஏன்னா இந்த ட்ரையாங்கிளை நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா, இந்த ட்ரையாங்கிளை சொல்லியிருக்கிறேன், இந்த பாயிண்ட் தான் மார்க் பண்ணியிருக்கோம்,
இந்த பாயிண்ட் மார்க் பண்ணணும். இந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணதுக்கு தான் இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் தேர் ஆர் டூ ட்ரையாங்கிள்ஸ், இவங்க ரெண்டு பேருமே சிமிலர் ட்ரையாங்கிள் தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிளேஸ் இந்த பாயிண்ட் ட்ரா பண்ணால் இதே ப்ரொசீஜர் தான். இங்கே என்ன செஞ்சுருக்கோம் அதே இதை இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த பிளேஸ் இதை ஆர்ஜினை செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்க் லென்த் என்னென்ன பிரச்சனை கிடையாது இப்போது. ஓகேவா? நான் அதில் இருக்க மைக்கில் சூஸ் பண்ணிட்டேன், ட்ரா பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் அதே மைக்கில் எம் பிளேஸ் நினச்சிங்க, அதே ஆர்க்கை வச்சு இங்கே எக்ஸஸாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது எவ்வளோ தூரம். ஆனால் இந்த பிளேஸ்க்கு வரும்போது கரெக்டாக அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆர்க் என்ன லென்த் இருக்கோ அதை மெஷர் பண்ணுங்கள். இப்போ நான் மெஷர் பண்ண போகிறேங்க. இங்கே இதை விட எக்ஸஸாக இருக்க மாதிரி தெரியுது. ஓகேவா? இந்த பிளேஸில் வரேன், மெஷர் பண்ணிச்சதை அப்படியே லாக் பண்ணிக்கோங்க, கை ஆடாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபினிஷ் பண்ண உடனே இந்த லென்த் எடுத்து இங்கே மெஷர் பண்ண அவ்வளோதான். ஓகேவா? அப்போ என்ன செய்தேன், இந்த பிளேஸ்லேருந்து நான் இந்த ஆரிஜினல் ஃபிக்ஸ் பண்ணி லைனை இன்டர்செக்ட் பண்ணுவேன். சாரி, நான் எடுத்த மெஷர்மெண்ட் கரெக்டான செக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டு கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ அப்போ அதே லென்த்தை வச்சு நினச்சிட்டேன் லைனை ட்ராப் பண்ணுவேன், ஆர்க்கு ட்ராப் பண்ணுவேன். ஓகேவா? இந்த டூ ஆர்க் இன்டர்செக்ட் அட் ஏ பிளேஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்ய, நெக்ஸ்ட் ஸ்கேல் எடுத்து அந்த பிளேஸ்க்கு நேராக யார் இருக்கான்னு பாருங்கள். இந்த எம் டேஸும் இன்டர்செக்ட் பாயிண்ட்டும் ஜாயின் பண்ண மாதிரி லைன் ட்ராப் பண்ணுங்கள். ஓகேவா? ட்ராப் பண்ணிடுச்சா? ஸோ இங்கே வரும்போது இந்த பிளேஸ் இன்டர்செக்ட் ஆகுதா, அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அந்த லைனுக்கு நேம் வந்து இங்கே என்னன்றுச்சுன்னா இங்கே என் டேஸ், அவ்வளோதான். வி கெட் எ சிமிலர் ட்ரையாங்கிள் எல் எம் டேஸ் என் டேஸ் அண்டு எல் எம் என் டூ ட்ரையாங்கிள்ஸ் நம்ம கிடச்சிட்டு. இதுதான் என்னுடைய ப்ரொசீஜர், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? இப்போ சார் இதுக்கு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ரைட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டாம். நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற ஃபுல்லாக எழுதினாலே போதும். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இதுக்குன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு தேவை, இது அதிகமாக கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கான்செப்டுக்குரியது. உங்களுக்கு ஒரு திருப்பம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேணால் நீங்கள் புக்கில் வந்து ரீட் பண்ணிக்காங்க. இப்போ நான் ரைட் பண்ணோம்னா அதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அதனால் உங்கள் ஐடியாவில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அந்த ப்ரொசீஜரை அப்படியே எழுதுங்க. மினிமம் ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். மேக்ஸிமம் 10 பாயிண்ட்ஸ் இல்லாட்டி 8 பாயிண்ட்ஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்காங்க போதும். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வேண்டிய அதிகபட்ச மார்க் எதுவுமே லெஸ் பண்ண மாட்டாங்க, பிக்சருக்கு மட்டும்தான் லெஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த பிக்சர்ஸை நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கங்க, அதே செஞ்சாலும் போதும். ஓகேவா? இப்போ நான் ஒரு டைப் மட்டும்தான் செஞ்சுருக்கிறேன், அதாவது சுமால் பை பிக்கு, சுமால் பை பிக்குக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதான் டினாமேட்டரில் என்ன இருக்கோ அந்த ப்ரொசீஜர் மட்டும். நியூமரேட்டர் 4, டினாமேட்டர் 5. அப்போ 5 தானே பிக்கு. ஸோ அதான் இந்த ப்ரொசீஜர் மட்டும் செஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த டைப்பில். நெக்ஸ்ட் டைப் என்ன செய்ய, பிக் பை ஸ்மால், அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அது நியூமரேட்டர் பிக்காகவும் கீழே இருக்கவங்க யார் ஸ்மாலாகவும் இருப்பாங்க. ஓகேவா? இதை நம்ம செய்ய போகிறோம் இப்போ அடுத்த ரவுண்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். யாருக்கு யார் சிமிலர் ட்ரையாங்கிள் ட்ரை பண்ணிக்கலாம். சரியா? இப்போ கொடுத்த போட்டேன்னு செய்ய எல்எம்என், அப்போ ட்ரையாங்கிள் கீழே ரைட் பண்ணால் சரி தான், தனியாக ரைட் பண்ணால் சரி தான், ட்ரையாங்கிள் எல்எம்என். ஓகேவா? அவங்களுக்கு யார் சிமிலராக இருக்காங்க, ட்ரையாங்கிள் எல்எம் டேஸ் என் டேஸ் எல் எம் டேஸ் என் டேஸ் சிமிலருக்கு என்ன செய்வீங்க, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ஓகேவா? இது சிமிலர் ட்ரையாங்கிளுடைய சிம்பிள், இல்லை அந்த பேட்ஸ் நீங்கள் ரைட் பண்ணால் சரி தான். அப்போ இந்த ஸ்கேலர் ஃபேக்டர் என்ன ஸ்கேல் ஃபேக்டர் வந்து வச்சுருக்கேங்க 4/5, இந்த ரேஷியன் கூட ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அதனுடைய பார்ட். இப்போ அதே இதில் டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 2ல என்ன செய்வீங்க, அதுலேயே 3 சம்ஸ் இருக்குது. ஒன்று என்ன செய்யுங்க, எக்ஸாம்பிள் 4.11, கொஸ்டின் நம்பர் 12 & 13. அது என்ன செய்ய, பிக் பை ஸ்மால், அப்போ டினாமேட்டர் வந்து ஸ்மாலாக இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த டினாமேட்டர் வேலையை வச்சு தான் நம்ம சம் செய்யணும், அப்படி தானே? டினாமேட்டர் வேலையை வச்சு தான் இந்த டயக்ராம் ட்ரா பண்ணும். இதுவும் சிமிலர் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் 13, கன்ஸ்ட்ரக்ட் எ ட்ரையாங்கிள் சிமிலர் டு எ கிவன் ட்ரையாங்கிள் PQR வித் இட்ஸ் சைட்ஸ் ஈக்குவல் டு L 7/3 ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR. ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 7/3 கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்த ரைட் என்ன, கிவன் பார்ட் எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். சிமிலர் ட்ரையாங்கிள் ஸ்கேல் ஃபேக்டர் 7/3. ஸோ இப்போ என்ன ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணோம், PQR. ஓகேவா? இங்கே ரஃப் டயக்ராம் எதுவுமே உங்கள் புக்கில் கொடுக்கல, நானும் அதனால் ட்ரா பண்ணல. ஓகேவா? நீங்கள் ட்ரா பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. இதே பிக்சரை ரைட்டாக என்ன செய்ய, கீழே இருக்கிற டாப் மட்டும் இல்லாமல் இங்கே ரஃப் டயக்ராம் பேர டயக்ராம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் டேரெக்டாக பிக்சர் ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கீங்க, டினாமேட்டில் சுமாலாக இருக்குது, அப்படி தானே? ஸோ அப்போ டினாமேட்டில் இருக்கும்போது சுமாலாக இருக்கும்போது ஸ்மால் ட்ரையாங்கிளை வரைங்க, பிக் ட்ரையாங்கிளை வரைஞ்சி வச்சிடாதீங்க. அப்படின்னா இந்த பிளேஸை பெருசாக ஆக்குபை பண்ணிடும், உங்களால் சம் செய்ய முடியாது.
இந்த பிக்சரை ட்ரா பண்ண முடியாது. ஓகேவா? ரப் பண்ணிவிட்டு மைடி இன்சிங்கை நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் ஒரு பேப்பரில் ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, இந்த பிக்சரை ட்ரா பண்ணும்போது மேலேயும் கீழேயும் இன்சிங்கை கொஞ்சம் ஸ்பேஸ் விட மாதிரி விட்டுட்டு ட்ராயிங் ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதில் சும்மாலாக ஒரு ட்ராயிங்கில் ட்ரா பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சம் செய்துக்க முடியும். ஓகேவா? நான் சும்மாலாக ஒரு ட்ராயிங்கில் ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? இந்த பிளேஸை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் இந்த மைக்கில் 7-8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, கீழே வர்ற மைக்கையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஓகேவா? இத்தனை 3 பீஸ் தான் இல்லை இருக்குது மைக்கில் கனெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் நேம் வந்து PQR, PQR. ஓகேவா? சரி பாருங்கள், எல்லா அந்த முன்னாடி உள்ள ட்ரையாங்கிள் எப்படி ட்ரா பண்ணோம் அதே ப்ரொசீஜர் தான் இங்கே. ஆனால் சின்னது உள்ளே இருக்கும், பெருசாக வெளியே வரும். அங்கே பெருசு வெளியே இருந்துச்சு, சின்னது உள்ளே இருந்தது அப்படி தானே. ஸோ அப்போ என்ன செய்யணும், இந்த பிளேஸ்க்கு இந்த ஆறுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடில் ஒரு ரேயை ட்ரா பண்ணிவிடும். லென்த்தியா எம்னா 7 பீசஸ் இங்கே வரணும், அப்போ இங்கே வரைக்கும் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? லென்த்து. ஸோ வி ட்ரா எ ரே, ஒரு ரே ட்ரா பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வி டேக் த காம்பஸ் அண்ட் ட்ரா த 7 லைன் செக்மெண்ட். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு லென்த்து, நான் இப்போ சொல்லியிருக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி முந்தின சம்மில். ஓகேவா? அதாவது 7 பீசஸ் வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்ராக்சிமேட்டாக தான் நான் வச்சு பார்த்துருக்குறேன். கொஞ்சம் இந்த சைடு எக்ஸஸாக கூட வரலாம், இது கம்மியாக கூட வரலாம். இல்லை சார் இந்த லென்த் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லென்த்தை கூட்டிக்கோங்க. கூட்டிகிட்டு நினச்சிங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த பிளேஸ் வரைக்கும் வருது எனக்கு. அப்போ நான் அந்த ட்ரையாங்கிள் இங்கே வரைக்கும் எனக்கு போய் இருந்துச்சுன்னா ரைட் பண்ண எல்லா பிளேஸ்லையும் எனக்கு டச் பண்ணும். அப்போ எனக்கு ஃபஸ்ட் எடுத்தது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மைக்கில் வச்சு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நிச்சயமாக நீங்கள் சம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1. அப்போ இந்த பிளேஸ்லேருந்து 7 லைன்ஸ் செக்மெண்ட்டை ட்ராப் பண்ண போகிறோம். 1. ஓகேவா? 7 பாயிண்ட்ஸ். 2, 3. ஸோ டினாமேட்டரில் இருக்கு 3 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வி நீட் 7 அப்படி தானே. 3 ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா மடிசிங் இந்த 4 ட்ராப் பண்ணலாம். 3க்கு அப்புறம் 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5. நெக்ஸ்ட்டு 6. அப்புறம் 7. ஸோ டோட்டலி வி நீட் 7 லைன் செக்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இதை ரைட் பண்ணும்போது என்ன செய்ய கன்ஃபியூஸாக இருக்கு. 3, 4, 5, 6, 7. ஓகேவா? இதை நீங்கள் ரைட் பண்ண தேவையில்லை, ரப் பண்ணிக்கோங்க. அந்த நேம்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு. சரியா? சரி பாருங்கள், இந்த பாயிண்ட் ஒவ்வொன்றுக்கு ஒரு நேம் கொடுங்க. இங்கே என்ன பாயிண்ட்டாக இருக்குது? பி. ஓகே, அதான் நிச்சயம் இங்கே P1. இந்த பிளேஸ் வரும்போது P2, P3, P4, P5, P6, P7. ஓகேவா? ஸோ இந்த பிளேஸ் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டினாமேட் என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. அப்போ டினாமேட்டில் 3னா இந்த ட்ரையாங்கிளுடைய 1 சைடு லென்த் வந்து 3யாக தான் இருக்கும். அப்போ 3 இங்கே பிளேஸை மார்க் பண்ணிவிட்டு இவங்களை இங்கே கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகேவா? 3 இங்கே பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டீங்க, டினாமேட்டில் பார்த்தீங்களா 3 இங்கே பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அப்போ கியூ பிளேஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் P3Q. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ, இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் 7th பாயிண்ட்டில் இருந்து நினைச்சுனோம் ஆங்கிளை மெஷர் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன செய்யுது அப்படின்னா, எந்த மெஷர்மெண்ட் ஆங்கிளாக எடுத்துக்காங்க, நான் ஒரு ஆர்க் எடுத்து, அதாவது இதில் கட் பண்ணக்கு சான்சஸ் இருக்கா மைக்கில் உள்ளதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் இந்த பிளேஸ் எடுத்துக்கிட்டேன், ட்ரா பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த லென்த் பாயிண்ட்டில் வந்து கட் பண்ணதை நீங்கள் அப்போ கொஞ்சம் குறைச்சுனா குறைச்சிக்கணும். ஓகேவா? அதே லென்த்னு செய்தேன், லென்த் ஆஃப் ஆர்க்கு இந்த 7 பாயிண்ட்டில் ட்ரா பண்ணது. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஆர்க்குடைய லென்த் நமக்கு தேவை அப்படி தானே. இந்த ஆர்க்குடைய லென்த்து, அப்போ இந்த லென்த் என்ன செய்ய, இந்த ரெட் பாயிண்ட்டில் உள்ள இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்லேருந்து அப்படி கொண்டு வர, அதாவது இந்த பிளேஸில் இருக்கும் அப்படியே கொண்டு வந்து இந்த பிளேஸ்க்கு வரும்போது ஓகேவா ஸ்டாப் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? அப்போ இந்த ஆர்க்குடைய லென்த்தை மெஷர் பண்ணிட்டேன், அதாவது இந்த ஆர்க்கு தான், இந்த ஆர்க்குடைய லென்த்தை தான் நான் மெஷர் பண்ணி எடுத்துருவேன்.
அதை எடுத்து என்ன செய்ய இந்த ஆர்க் மேலே அப்படி கட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்ய இந்த எட்ஜை தூக்கி இந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிடுச்சா? ஓகே, இப்போ என்ன செய்ய இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிக்யூ இந்த சைடு உள்ள லென்த் பார்த்தீங்களா, இவங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. இந்த பிளேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எவ்வளோ தூரம் போக முடியுமோ போட்டு. நெக்ஸ்ட்டு வி ஜாயின், அதாவது இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட்டையும் பாயிண்ட்டு பி செவனையும் என்ன செய்யுங்க ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இட் மீன் இன்டர்செக்டில் பிக்யூ எக்ஸ்டெண்டர் ரே. ஓகேவா? இந்த பிளேஸ்க்கு பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட்டை இதில் கொடுங்க. அதுக்கு பேர் வச்சு கியூ டேஸ்ன்னு கொடுத்துக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்களோ அதே இதை இங்கேருந்து இங்கே செஞ்சுக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வி ட்ரா த ஆர்க்கு, இந்த பிளேஸ்லேருந்து வச்சு ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ண போகிறேன். எனக்கு இங்கே ஒரு லென்த் இருக்குது, நீங்கள் இவ்வளோ தான் இருக்குன்னு வச்சுனா வச்சுக்கலாம், கம்மியாக இருக்குன்னா கம்மியாக வச்சுக்கலாம். எனக்கு இதை பெஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிளேஸ்லேருந்து நினச்சிட்டேன் ஆர்க்கு அப்படி ட்ரா பண்ணுது. ஓகேவா? அந்த ஆர்க்கு அப்படி ட்ரா பண்ணுது. ட்ரா பண்ணிட்டோம். ஓகே, அதே லென்த் அண்ட் உள்ள ஆர்க்கு பிளீஸ் கியூங்க பிளீஸை ட்ரா பண்ண போகிறேன். ட்ரா பண்ணியாச்சு, அது எக்ஸஸாக போனாலும் பிரச்சனை கிடையாது நமக்கு. ஓகேவா? இப்போ இந்த லென்த்தை மெசர் பண்ணலாம். அந்த ஆர்க்குடைய லென்த்தை மெசர் பண்ணி இதே ஆர்க் லென்த்தை இங்கே ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் மெசர் பண்ண போகிறேன். அது லெசன் டென்சி தான் மெசர் பண்ணதுக்கப்புறம் இங்கே வருது. அதே லென்த் டென்சி தான் இந்த ஆர்க் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த பிளேஸ்லேருந்து இங்கே இன்டர்செக்ட் பண்ணணும். ஓகேவா? இன்டர்செக்ட் பண்ணிடுச்சா? ஸோ இப்போ நினச்சிங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு பிறகு இங்கே கியூ டேஸும் இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க அப்படியே ஸ்கேலை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அந்த லைனில் வந்து மீட் ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டு தான் நமக்கு என்ன வருவாங்க வந்து ஆர் டேஸ். இது வேறு எந்த நேம்லாம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதுக்கு வேறலாம் உள்ள கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னால என்ன செய்ய இந்த நேமே கொடுத்துருக்காங்க, கியூ டேஸ் ஆர் டேஸ். ஸோ இதுதான் இதனுடைய வேல்யூ. அப்போ தர்ஃபோர் அந்த ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் இருக்கு, அந்த தர்ஃபோர் இந்த ட்ரையாங்கிள் பி ட்ரையாங்கிள் பி கியூ ஆர், இந்த ட்ரையாங்கிள் வந்து பி கியூ டேஸ் ஆர் டேஸ். ட்ரையாங்கிள் பி கியூ டேஸ் ஆர் டேஸ். இப்போ இது ரெண்டு பேரும் என்னவாக இருக்காங்க, சிமிலராக இருக்காங்க. என்ன ரேஷியோ ஃபார்மில், ஸ்கேலர் ஃபேக்டர் வந்து ஸ்கேல் ஃபேக்டர் 7/3 ரேஷியோவில், அவ்வளோதான் இதில். ஓகேவா?